அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹீல் யூ ஹார்ட் இஇசிபி வேசோமெட்ரிக் ட்ரீட்மெண்ட் சென்டரில் வந்து கிலேஷன் தெரப்பியை பற்றி பேச போகிறோம். இந்த கிலேஷன் தெரப்பின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரியும், இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு, இந்த மெயின் ஸ்ட்ரீம் கார்டியாலஜிலேருந்து மாறுபட்ட ஒரு புதிய வகை ட்ரீட்மெண்ட்டு. அப்படி இருக்கும்பொழுதே வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் கார்டியாலஜிலேருந்து பல அப்போசிஷன் இதுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதில் வந்து கிலேஷன் தெரப்பி யூஸ்லெஸ்ஸு, தேவையில்லைன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு அன்பயாஸ்ட் வேல வந்து இந்த கிலேஷன் தெரப்பினிலேருந்து பேஷண்ட்டுக்கு தேவையா இல்லையா, அதற்கான ரிசர்ச் பேப்பர்ஸ், அதாவது வந்து டேட்டாஸ் நிறைய இருக்கா இல்லையன்றதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த கிலேஷன் தெரப்பின்றது வந்து 1950களிலிருந்தே இருக்குது. ஆனால் 50களிலிருந்தே வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் கார்டியாலஜியில் வந்து இதை ரொம்ப அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதற்கு ஒரு ரெண்டு காரணம். ஒன்று வந்து இது ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு. பட் இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த கிலேஷன் தெரப்பி வந்து எப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்குதுன்றது வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் கார்டியாலஜியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்ப்ளனேஷன். அதாவது ட்ரெடிஷ்னல் கார்டியாலஜிஸ்ட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது, அந்த அடைப்பை வந்து உடனே நம்ம வந்து ஸ்டென்ட் போட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணணும், இல்லைனா பைபாஸ் செய்து கொள்ள வேண்டும், இல்லைனா உங்களுக்கு மாரடைப்பு வரும், அதனால் வந்து டெத்து கூட வரலாம். இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் கார்டியாலஜி ஒரு சிம்பிள் லாஜிஸ்டிக். ஆனால் இந்த கிலேஷன் தெரப்பிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, அப்படி கிடையாது, ரத்த குழாயில் இருக்க அடைப்புனால் மட்டும் மாரடைப்பு வரல, ரத்த குழாயில் மட்டுமே வந்து அடைப்பு வரதில்லை, உங்களோட என்டையர் பாடியில் வந்து இருக்கிற எல்லா பிளட் வெசலும் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தான் அடைப்பு வருது. அப்போ வந்து அந்த எல்லா ரத்த குழாயிலையும் வந்து ஆக்டிவாகி அந்த வெசல்ஸை வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆக்குறதுக்கான சிகிச்சைகள் கொடுத்தா தான் ஹார்ட் அட்டாக்கு குறையும், பிளாக்கை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுனால ஹார்ட் அட்டாக்கை குறைக்க முடியாது அப்படின்னு ஆர்கியூ பண்ணாங்க. ஸோ அதற்கு காரணம் என்ன, இந்த கிலேஷன் ட்ரீட்மெண்ட்றது வந்து சிஸ்டமிக் அப்ரோச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு ஐவி இன்ஃப்யூஷன். இந்த ஐவி இன்ஃப்யூஷனில் வந்து மல்டி விட்டமின்ஸ், நிறைய விட்டமின்ஸ், இந்த நிறைய விட்டமின்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து டைசோடியம் இடிடிஏ, டைசோடியம் எத்திலின் டயமின் டெட்ராசிட்டிக் ஆசிட், அதோட அதர் விட்டமின்ஸும் ரிபோஃப்ளவின், தைமின், அப்புறம் வந்து மெக்னீஷியம் குளோரைடு, சோடியம் பைகார்பனேட், ஹெப்பாரின், இது போல் நிறைய விட்டமின்ஸுகளை வந்து பாடியில் அழுத்தி கொடுத்து இது வந்து 40 நாள் இன்ஃப்யூஷன், ஐவி இன்ஃப்யூஷன், ஸ்லோவாக 3 மணி நேரம் கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கறதன் மூலம் வந்து உங்கள் பாடியில் இருக்க ஹெவி மெட்டல்ஸ், இந்த ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டி தான் உங்கள் ஹார்ட் டிசீஸுக்கு காரணன்றது கிலேஷனோட ப்ராப்பனன்ஸோட முக்கியமான ஒரு தேரியாகும். அப்போ வந்து என்னென்ன ஹெவி மெட்டல்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லெட்டு, காப்பர், கேட்மியம், அதுக்கப்புறம் மெக்னீஷியம், அயன், இந்த மாதிரி நிறைய டாக்ஸிக் லெவலில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரத்த குழாயில் அடைப்பு வரும், அதை ரிமூவ் பண்ணுறது தான் கிலேஷன் தெரப்பி. ஸோ இதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்றது கிலேஷனோட ப்ராப்பனன்ஸோட தேரி. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, மெதுவாக காலங்கள் செல்ல செல்ல அந்த 1915லேருந்து இப்போ நீங்கள் 2024 வரையும் வந்தீங்கன்னா, நிறைய ட்ரையல்ஸ் வந்து இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த அடைப்பை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டோன்னா ஹார்ட் அட்டாக்கை தடுக்க முடியுன்றது தான் அவங்களோட தேரி. ஆனால் பல ட்ரையல்கள் செய்தும் அதை அவங்களால கன்க்ளூசிவாக ப்ரூவ் பண்ண முடியல. இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அவங்களோட 1980களிலேருந்தே நிறைய ட்ரையல்ஸ் பண்ணாங்க, பேரி 2D, ஃபேம் ட்ரையல், கரேஜ் ட்ரையல், இஸ்கீமியா, ஆர்பிட்டா, இந்த எல்லா ட்ரையல்லையும் என்ன சொன்னாங்கன்னா, ரத்த குழாயில் இருக்க அடைப்பை நீக்குவதல் மட்டும் ஹார்ட் அட்டாக்கை தடுக்க முடியாது அப்படின்னு தான் ரிப்போர்ட் வந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா, கிலேஷன் தெரப்பிஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையர் ஹேண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னது கரெக்டு தான், அப்போ டெஃபினட்டாக கிலேஷன் தெரப்பி தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இந்த இன்டர்வென்ஷனல் ஆர் மெயின் ஸ்ட்ரீம் கார்டியாலஜியில் பல ரிசர்ச்சும் ஆராய்ச்சி கட்டுரைகளையும் பண்ணும்பொழுது இந்த கிலேஷன் தெரப்பிஸ்ட் வந்து ஆராய்ச்சிகள்லேருந்து வெளியே தான் இருந்தாங்களே தவிர எந்தவித ஆராய்ச்சி கட்டுரைகளும் அவங்க வந்து கிலேஷன் தெரப்பில் கொடுக்கல. ஸோ இவங்களே இந்த இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்டே சேர்ந்து செய்த சில ஆராய்ச்சி கட்டுரைகள், ஒரு 2-3 ஆராய்ச்சி ரேண்டமைஸ் ட்ரையல் செய்தார்கள், அவைகளும் வந்து கிலேஷனில் எந்த பிரயோஜனமும் இல்லை, நெகட்டிவ், அதாவது எந்த அந்த நெஞ்சு வலியும் குறையில ஹார்ட் அட்டாக்கும் அது நிறுத்தாது அப்படின்னு தான் சொன்னாங்க. இது எல்லாமே வந்து தப்பான ட்ரையலு, அவங்க ஒழுங்கான டோஸை கொடுக்கல, அதனால தான் இந்த ட்ரையல் வந்து நெகட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஃபைனலாக வந்து 2003ல், அதாவது 50 வருடங்களாக ஒரு சிகிச்சை வந்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த சிகிச்சையினால் வந்து பயன் இருக்குமா இல்லையான்றது யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது 2003ல் தான் முதல் வந்து டாக்ட் ட்ரையல், ட்ரையல் டு அசஸ் கிலேஷன் தெரப்பின்னு ஒரு ட்ரையலை வந்து இந்த கிலேஷன் ப்ராப்பனண்ட்டே அவங்களே செய்தார்கள்.
இந்த ட்ரையலில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1700 பேஷண்ட்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணி, இந்த ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட்ஸு, அவங்களுக்கு வந்து பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணி, அவங்கள வந்து 5 வருடங்களாக வந்து ஐந்து ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த கிலேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு 5 வருடங்கள் வந்து ஃபாலோ பண்ணாங்க. இதில் என்னென்னா, முக்கியமாக ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சிகிச்சை எடுத்துக்கொண்ட பிறகு அவங்களுக்கு என்ன வேணும்னா, ஒரு கிலேஷன் சிகிச்சை எடுத்துக்கொண்ட பிறகு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எங்களுக்கு வந்து டெத்து அவ்வளோவா வரக்கூடாது, அதாவது டெத்தை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் இந்த ட்ரீட்மெண்ட்டு, ஆர் அந்த டெத்தோட சான்சஸை குறைக்கணும். செகண்ட் வந்து எங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது இந்த சிகிச்சை பண்ண பிறகு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் வரக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து இந்த சிகிச்சை பண்ணிட்டோம் இனி பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி எங்களுக்கு தேவைப்படக்கூடாது, அதுக்கப்புறம் நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு அடிக்கடி போய் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் தங்கக்கூடாது. இதுதான் என் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இவை அனைத்தும் இந்த கிலேஷன் தெரப்பினால் வந்து அச்சீவ் பண்ண முடியுதா இல்லையான்னு பார்க்குறது தான் இந்த ட்ரையல். ஆனால் இந்த ட்ரையல் வந்து முடியும் பொழுது 5 வருடத்தில் வந்து இந்த கிலேஷன் தெரப்பி சொன்ன மாதிரி ஒரு மைல்டு லெவலில் வந்து இந்த ஓவரால் இவை எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருமோ அந்த கொஞ்சமாக குறைந்தது. அப்போ வந்து எதனால் குறையுதுன்னு தெரியாது, ஆனால் குறைந்தது. அப்போ வந்து இந்த ட்ரையல் வந்து மாடஸ்ட்லி பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கிலேஷன் தெரப்பினால் மக்களுக்கு வந்து ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. காரணம் என்னென்னா, இண்டிவிஜுவலாக நான் சொன்ன அனைத்தையும் பார்த்தீங்கன்னா, அதாவது டெத்தை குறைக்குமா கிலேஷன் இந்த ட்ரையல் மூலம் சொல்லலாமான்னு கேட்டால் முடியாது. டெத்தை குறைக்கலை, ஹார்ட் அட்டாக்கை குறைக்கலை, ஹாஸ்பிட்டலைசேஷன் ஃபார் செஸ்ட் பெயினாக குறைக்கலை, ஸ்ட்ரோக்கை குறைக்கலை, உங்களுக்கு வந்து பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி ரெக்குயர்மெண்ட்டையும் குறைக்கலை. அப்போ எதுவுமே குறைக்கலாமல் இருந்தாலும் எப்படி அந்த ட்ரையல் பாசிட்டிவ் ஆகுதுன்னு பார்க்கும்பொழுது, ஒரு சின்ன குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ், அதாவது 50 வயதிற்கு மேலானவர்கள், ஹார்ட் அட்டாக் வந்தவர்கள், டயபெட்டிஸ், இவங்களுக்கு வந்து இந்த கிலேஷன் தெரப்பினால் சில இம்ப்ரூவ்மெண்ட்டு இருந்தது. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5.7% சொல்லலாம், 5.7% அப்சல்யூட் ரிஸ்க் ரிடக்ஷன் சொல்லுவோம், இல்லைனா 41% 18% ரிலேட்டிவ் ரிஸ்க் ரிடக்ஷன் சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் குறைந்திருந்தது. இருந்தாலும் இந்த ட்ரையலோட ரிசல்ட்டை கொடுக்கும்போது கிலேஷன் தெராப்பிஸ்டோட ப்ராப்பனன்ஸும் இன்டர்வென்ஷனலிஸ்ட்டும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க, இதை வந்து நம்ம பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து டெஃபினட்டாக வந்து இன்னொரு ட்ரையல் செய்தால் இது பாசிட்டிவாக நெகட்டிவானு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் இந்த கிலேஷன் தெரப்பிஸ்ட் என்ன பண்ணாங்க, இந்த ஒரு ஸ்மால் குரூப்பில் பெனிஃபிட் இருக்குல்ல, அந்த குரூப்பை மட்டும் எடுத்து சப்குரூப் அனலைசிஸ்ன்னு சொல்லுவோம், அதில் பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக டயபெட்டிஸ் பேஷண்ட் 50 வயதுக்கு மேலானவர்களுக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க தான் செஞ்சது. அப்போ வந்து ஒரு மேஜர் ட்ரையல் செய்தால் இது வந்து கன்க்ளூசிவாக கிலேஷன் தெராப்பி டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இல்லையான்றதை சொல்ல முடியும் அப்படின்னு தீர்மானித்தார்கள். அதற்காகத்தான் நேஷ்னல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட் அவங்க வந்து ஒரு 37 மில்லியன் வந்து இந்த ட்ரையலுக்காக ஒதுக்கினார்கள். ஸோ இந்த கிலேஷன் தெரா ப்ராப்பனன்ஸும் இன்டர்வென்ஷனல் கார்டு எல்லாருமே சேர்ந்து இந்த ட்ரையலை வந்து டிசைன் பண்ணி 5 வருடங்கள், அதாவது ஒரு 900+ பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிக் குரூப், யார் யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ், 50 வயதுக்கு மேலே இருக்காங்களோ, ஹார்ட் அட்டாக் வந்தவங்க, இவங்களை வைத்து இந்த ட்ரையலை பண்ணாங்க. ஆனால் இந்த ட்ரையலை முடிக்கும் பொழுது இந்த கிலேஷன் தெராப்பி கொடுப்பதனால் வந்து எந்த ஒரு அவுட்கமும் சேஞ்ச் ஆகலை. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதோ, சர்ஜரி செய்து கொள்ள வேண்டிய நிலைமை வர்றதோ, இல்லைனா வந்து ஸ்ட்ரோக் வர்றதோ, இல்லைனா ஒரு ஹார்ட் அட்டாக்கை தடுப்பதற்கோ, டெத்தை தடுப்பதற்கோ எந்த ஒரு இதுலேயும் வந்து கிலேஷன் தெரப்பினால் இம்ப்ரூவ்மெண்ட் வரலை. ஆனால் கிலேஷன் தெராப்பி சொன்ன மாதிரி வந்து அந்த ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டி வந்து கிலேஷன் கொடுக்கும்போது குறைந்தது. ஸோ இந்த லெட் லெவல் வந்து ஒரு 60 விழுக்காடு வந்து இந்த கிலேஷன் லெட் லெவல் வந்து ஒரு 60 விழுக்காடு வந்து இந்த கிலேஷன் கொடுக்கும்போது குறைந்தது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, அவங்க சொன்ன மாதிரி அந்த ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டியை குறைத்தாலும் அது வந்து பேஷண்ட்டுக்கு எந்த பெனிஃபிட்டும் கொடுக்கலை. ஸோ இப்படி இருக்கும் பொழுது கிலேஷன் தெராப்பிஸ்ட் கடந்த 70 வருடங்களாக உபயோகப்படுத்தியிருந்தாலும் ஒரு மேஜர் கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னு சொல்லி பண்ணும்பொழுது அந்த ட்ரையல் மூலம் வந்து கிலேஷன் தெரப்பினால் வந்து எந்தவித இம்ப்ரூவ்மெண்ட்டும் பேஷண்ட்டுக்கு கிடைக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் இந்த கிலேஷன் தெரப்பி வந்து யூஸ் பண்ணும்போது பேஷண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர்.